السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جميع الكون في المملكة المغربية الله الذي أرسلنا. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه بفضل الله وعلينا عباد الله أما بعد. நல்லவியர்களே, இன்றைக்கு ஒரு மகத்தான நாள். என்ன நாள்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம வந்து சுமூக தொழுகையில் அப்படியே குரான் ஓதிக்கிட்டே வந்திருக்கோம். இத்தனை வருஷமாக நீங்கள் ஓதுனிருக்கோம். இப்போ சமீபமாக ரமதான் காலத்து ரமதானுடைய நோன்புக்கு பிறகு நம்ம ஓதுனிருக்கோம். கொஞ்சம் ஒரு வித்தியாசம் நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ நம்ம குரான் ஓதி முடிச்சிருக்கோம் இல்லையா? சின்ன சின்ன கூறாக்கள் தான் சுபூதுருமையிலே வந்துடும். எப்பவுமே சுபூதுருமையில நம்ம வந்து ஒரு நீண்ட பெரிய கூறாக தான் நம்ம என்ன செய்வோம், ஓதுவோம். அப்படிதான் பார்த்துருக்கேன். என்னடா அது இவ்வளோ நேரமாக சொல்லிக்கிறாரு அப்படின்னு கூட சில நேரங்களில் நம்ம நினைச்சிருக்கோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது இப்போ சமீப காலமாக சுபூதுருமையில நம்ம சின்ன சின்ன கூறாக்கள் தான் போய் லைனா ஒரு அப்படியே ஓதிக்கே வர மாதிரி 30வது இதில் உள்ள அந்த சின்ன சூறாக்கள் அப்படியே ஓதிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்னன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இந்த ரமதானுடைய நோன்புக்கு பிறகு நம்ம விதிமுறையெல்லாம் போயிட்டு வந்த பிறகு கரெக்டாக செவ்வாய் மாதத்தினுடைய 9வது கிளை, செவ்வாய் மாதத்தினுடைய 9வது கிளையிலிருந்து நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு மஹரம் மாதத்தினுடைய 4வது 5வது குறையும் இன்னைக்கு நம்ம குரானை முடிச்சிருக்கோம். அதுவும் சுபூர் தொழுகையில் ஆரம்பித்து முடிச்சிருக்கோம். குரானை முடிச்சிருக்கோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரானில் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வந்து 30 சுருக்கள், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த 30 சுருக்களை வந்து நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலகட்டத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி இந்த 30 ஜுஸ்களை ஒரு வாரத்திற்கு ஒரு குர்ஆன் முழுவதும் ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளரும் கண்டிப்பாக ஓதி முடிக்கணும். நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆன் முழுசாக ஓதி முடிக்கணும். 30 ஜுஸ்களையும் ஓதி முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளுங்க? 7 நாட்கள். குர்ஆன்ல வந்து 30 ஜுஸ்களை வந்து 7 மன்சில்களாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. 7 மன்சில்கள். அதில் வந்து முதல் மனசில் வந்து 5.5 ஜுஸ், முதல் மனசில் வந்து எத்தனை 5.5 ஜுஸ், 2வது மனசில் வந்து 5, 3வது மனசில் வந்து 3.75, 4வது மனசில் வந்து 4.5 நாளைகள் புரியுதுங்களா, 5வது மனசில் வந்து 4, 6வது மனசில் வந்து 3.5, 7வது மனசில் வந்து 4.5. இந்த 7வது மனசில் 4.5 ஜுஸ் இருக்குல்ல, அது வந்து சூரத்து காஃப் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். ஆரம்பித்து சூரத்து நாக்கு வரைக்கும் முடியும் சரிங்களா? இதுல நம்ம எப்படி ஓத ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த சூரத்து காஃபுக்கு முன்னாடி சூரத்து குஜராத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த சூரா குஜராத்திலிருந்து நம்ம ஆரம்பித்து சூரத்து நாக்கு வரைக்கும் முடிச்சிருக்கோம் சரிங்களா? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இது வந்து மக்கள் பிள்ளைங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி ஓதுகிற பிள்ளைங்க மட்டும்தான் இது தெரிஞ்சுக்கணும், படிக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் தெரிஞ்சு, பிள்ளைங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு இறைநம்பிக்கையாளரும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். குரான் யாருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்க திருமணங்களுக்கு மட்டும் இல்லையா, இந்த குரானுடைய சில கல்விகள் மட்டும் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சு மனசில் பதிவு வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கணும், ரொம்பலாம் நீக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருக்கணும். நம்ம அடுத்து துவா வேறு ஓத வேண்டியது இருக்குல்ல. இப்போ அந்த இதில் வந்து சூரத்து ஹிஜ்ராத்திலிருந்து ஆரம்பித்து சூரத்து நாற்று வரைக்கும் முடிச்சிருக்கு. இந்த சூரத்து ஹிஜ்ராத்திலிருந்து சூரத்து நாற்று வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரதான தொழுகைகளிலேயும் ஒவ்வொரு நாள் சொல்லக்கூடிய 5 வேளை தொழுகைகளில் இந்த பிரதான தொழுகைகளில் அதிகமாக ஓதி போற வேண்டிய சூறாக்கள், அதிகமாக ஓதி வர வேண்டிய சூறாக்கள். இந்த சூறாக்களை வந்து 3 பகுதியாக பிரித்திருக்காங்க. திவாலுல் முஃபத்தல், அவுகாத்துல் முஃபத்தல்,
என்னன்னு சொல்றாரு அப்படின்னு மட்டும் உங்களை கேட்டு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த மூணு பகுதிகள் வந்து புராணம் வந்து தொழுகைகள் பொருளான தொழுகைகள் அதிகமாக ஓதி வரக்கூடிய சூறாக்கள் வந்து இது பேரு. அதிகமாக ஓதி வரக்கூடிய சூறாக்கள் மற்ற 25 ஜூஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களும் அது தவறமை தொழுகையில் மற்ற நேரங்களில் நம்ம விருப்பப்பட்ட ஓதிக்கிறது சரிங்களா. இப்ப இந்த மாதிரி ஒரு முறை வந்து நம்ம காலத்துல இருக்கா இருக்கு. காயப்பட்டினத்துல இன்னைக்கு வரைக்குமே புராணம் முடிச்சு அந்த நாளை வந்து ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் பெருநாளாவே கொண்டாடுவோம். எல்லா மக்களும் வந்துருப்பாங்க அன்னைக்கு சூழ்நிலை அன்னைக்கு சூழ்நிலையில எல்லா மக்களும் வந்துருப்பாங்க. பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் காயப்பட்டினத்துல நடக்கதான் தெரியும். புராணம் முழுக்க ஓதுவாங்க சப்பீங்களா சொல்லுவாங்கன்னு அதுக்கு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் திருநெல்லாம் நடத்தி எல்லா இடங்கள்லையும் நடத்தி வைக்கதான் பண்ணுது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த சென்னை மாநகரத்தில் மட்டும் அப்படி ஒரு சூழல் இல்லை சரிங்களா. இந்த ஒரு விஷயம் வந்து எதற்காக வந்து செய்யப்படுது அது இப்ப இதுதான் நமக்கு கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா குர்ஆன் வந்து நமக்கு ஒரு சடங்கு பொருள் கிடையாது. குர்ஆன் வந்து நம்முடைய வாழ்க்கை. குர்ஆன் வந்து நம்முடைய பொருளாதார நெருக்கடி உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு மனசுல வந்து நிம்மதி இல்லை தொழுவோம் தர்மம் செய்யணும் நோன்பு வைக்கணும் எல்லாம் செய்யணும் ஆனா மனசுல நிம்மதி இல்லை இல்லையா. ஏன் காரணம் என்ன நம்ம யோசிச்சு பார்த்தது நம்ம யாருமே குர்ஆனை சொல்றது இல்லை. நம்ம பிள்ளை செல்வங்களுக்கும் அந்த குர்ஆனை சொல்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு நீங்க பாருங்க உங்களுடைய செல்போனை கொடுத்து அவங்க விளையாடுறதை பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா. எவ்வளவு நேரம் செல்ல பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனா குர்ஆனை எடுத்து வச்சு ஒரு பத்தெடுத்து ஓதலாம் சொல்லி பாருங்க அவன் முகம் வந்து எந்த அளவுக்கு சிரித்து கொண்டு போகுதுன்னு இது ஆம்பளை பிள்ளைங்க தெரியும் பொண்ணு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. ஏன் காரணம் என்ன நமக்கே அந்த குர்ஆன்ல ஒரு ஆர்வம் இல்லை அப்படிங்கும் போது நம்ம பிள்ளை செல்வங்கள் அப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு செல்போனை பார்க்கறதுக்கு அவங்க நேரம் கொடுக்குறாங்க ஆனா குர்ஆனை பார்க்கறதுக்கு நேரம் கொடுக்குறாங்களா. இன்னைக்கு லாக்டவுன் தான் ஸ்கூலுக்கும் தொடர்பில்லை காலேஜுக்கும் தொடர்பில்லை மற்ற எதுவும் தொடர்பில் பிள்ளை செல்வங்கள் சும்மா தான் இருக்காங்க ஆனால் போறாங்க பெரிய நோட்டில் ஆட்டோவில் உட்காந்து செல்போன் நோண்டிட்டு இருக்கான் பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. யாரும் பெற்றோர்கள்லாம் சொல்றதே இல்லை. அதில் எனக்கு தெரியாததுலாம் அவனுக்கு தெரியுது. செல்போன் அவங்களை கொடுத்து போறாங்க நம்மளுக்கு சூப்பராக விளையாடுறான் அதில் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுறோம். இது பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். நம்ம பிள்ளைக்கு உங்களுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்குதா இல்லையா அப்படின்னு இன்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா. நம்ம தான் அப்படி போயிட்டோம். நம்ம பிள்ளை செல்வங்களாவது குர்ஆன் அப்படி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணுமா இல்லை அதை நினைச்சு பார்க்கணும் சரிங்களா. அதுவும் வந்து இப்போ பேண்டு அலையின் வேற வருது மூன்றாவது அலையின் வேற வருது. இதுல வந்து நேற்று தான் வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டா 8 அலை வரைக்கும் இருக்கு அவர் சொல்றாரு. 8 அலை வரைக்கும் போகுமா 8 அலை வரைக்கும் போகும்ன்றாரு. ஆச்சரியமா இருக்கு என்ன டாக்டர் எப்படி சொல்றீங்க. ஆமா அந்த மாதிரிதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு சூழல் போயிட்டு இருக்கா அல்லது இவங்க வந்து கொஞ்சம் ஏற்படுத்துறாங்களா சரி ஏதோ ஒரு காலத்தினுடைய ஒரு கட்டாய சூழல் நம்ம இன்னைக்கு எல்லாருமே குர்ஆனின் பக்கம் மீள வேண்டிய ஒரு கட்டாய சூழல்ல நம்ம இருக்கிறோம். நமக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பொருளாதார நெருக்கடி நமக்கு நீங்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் பொருள் இருக்குது காசு சம்பாதிக்கிறோம் ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா அதெல்லாம் சம்பாதிக்க என்ன பண்ண. அதனாலதான் நம்பிக்கொள்ளாம அனைவரும் சொன்னாங்க ஞானத்தானே மகூரும் அல்லாவால் கொடுக்கப்பட்ட ரெண்டு அரும்பாக்கியங்கள் அல்லாவால் கொடுக்கப்பட்ட ரெண்டு அரும்பாக்கியங்கள் அதற்கு நிகழ்ந்த உலகங்கள் எதுவுமே கிடையாது. ஒன்னு உடல் ஆரோக்கியம் இன்னொன்று
ஓய்வு. இந்த ரெண்டுமே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. உலக எல்லாமே அளவுல இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கு. எத்தனையோ நாடுகள்ல இன்னைக்கு லாக்டவுன் போட்டு வெளியும் போக முடியாம உள்ளே யாரும் வர முடியாம இருக்கு. இப்ப நமக்கு இந்த சுதந்திர தின விழா முடிகிற வரைக்கும் தான் டார்கெட். இப்ப முடிஞ்சிருச்சு நேற்று, இன்னையிலிருந்து என்ன ஆரம்பிக்கும், என்ன சூழல்ல போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது லேசான ஆகணும் நீங்க எல்லாருமே துவா செய்யும் சரிங்களா. அந்த ஒரு துவாவுக்காக நம்ம ரமலான்ல யோசிச்சோம், நம்ம என்ன செய்யலாம், நம்ம மக்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி நம்ம குர்ஆனுடைய அந்த இதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் வந்து குர்ஆன்ல உன்னுடன் குர்ஆனி மாகும் சிஃபாவும் ரஹ்மா ரஹ்மத்தும் இருக்குமே. இறைநம்பிக்கையாளர்களுக்கு இந்த குர்ஆன்ல நம்ம சிஃபா உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறோம், ரஹ்மத்தும் இருக்குமே. இறை தன்மையும் இதில் உண்டு. இந்த இறை தன்மை தான் நம்முடைய பொருளாதார நெருக்கடி நீங்கி இல்லாததாக நம்ம வீடுகளில் உள்ள அந்த வறுமையை நீக்கி வரத்துக்கு அபிவிருத்தி அல்லாததாக நமக்கு நிறைவாக தந்தர முடியும். அனுப்பிச்சு இப்ப அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்துதான் நம்ம இது ஓதணும். இன்ஷால்லாஹ் நாங்கள் இருந்து அந்த அலிஸ்லாமியிலிருந்து தொடக்கம் நம்ம இன்னைக்கு தொடங்கியிருமோ அடுத்த மாநிலத்திலிருந்து இன்ஷால்லாஹ் நாளைக்கு ஓதணும். இப்ப இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்ஷால்லாஹ் நம்ம எல்லாருமே அல்லாஹ்விடத்துல நன்மை வீட்டு அல்லது கேட்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அல்லாஹ் நம்முடைய நமக்கு ஏற்பட்ட இந்த சாதகமான நிலையை நீக்கி நமக்கு அல்லாமல் அல்லாவுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தொகுதியத்தையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில வரத்துக்கு அபிவிருத்தியையும் அல்லாஹ் நம்முடைய உடல்களுக்கு நம்ம வீட்டில் வாழக்கூடிய நம்முடைய சாலையான மனைவி மாறுதல் தாய் மாறுதல் தந்தை மாறுதல் நம்முடைய பிள்ளை சொல்வதில் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கும் அல்லாஹ் இதன் மூலம் நம் அனைவருக்கும் தோல்வி செய்து அறிந்துள்ளவனாக இன்ஷால்லா இன்றைய சுபகிலிருந்து நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு திக்ரு இன்றைக்கு எல்லா மஹல்லாலையும் எல்லா பள்ளிவாசலையும் சுபுஹ் திருவம் முடிஞ்சவர்கள் மூன்று முறை அதை சொல்லி கொடுக்குறாங்க. சுபஹான அல்லாஹு விஹம்திஹி அதல ஸல்பிஹி ஒலிபா நஃப்ஸிஹி வஸ்ஸினத அஸ்ஸிஹி ஒலிதாத கலிமாத்ஹி அப்படின்னு ஒரு நான்கு வார்த்தைகள் கொண்ட ஒருவரை உடைய ஒரு திக்ர மூன்று முறை எல்லா பள்ளிவாசலையும் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க. எதற்காக வேண்டும் அப்படின்னா நம்முடைய உடலுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்காக. இன்ஷால்லாஹ் இன்றைய நாள் சுபுவிலிருந்து இனி தினமும் ஒவ்வொரு நாள் சுபுவத்திலும் முடிந்த உடனே நம்ம இந்த திக்ர மூன்று முறை நம்ம ஓடுவோம். யாருமே வந்து இது என்ன புதுசாக இவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது பலர் நம்ம செய்கிறது தான் புதுசு, உங்கள்தான் இது புதுசாக இப்போ எடுத்து செய்யணுமே தெரியல. ஆனால் இது மார்க்கத்தில் பலர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மந்தை தெரியவர்களை எப்படியாச்சும் வந்து பாருங்க, அஜெஸ்ட் சுபூர்களுக்கு முடிஞ்சாலும் மூன்று முறை இந்த திக்ர சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வேணாலும் ஒரு நாள் போய் பார்க்கணுன்னாலும் போய் பாருங்க, மூன்று முறை சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கும் நம்ம மொஹல்லா பக்கத்தில் மொஹல்லால அமல் செய்யப்படுது. நான் வாழ்ந்த மொஹல்லால பத்துலையும் மூன்று முறை சொல்லி கொடுக்குறாங்க அஜெஸ்ட். அதனால நம்ம இப்போ சொல்லுவோமா திக்ர சொல்லுங்க, மகாநம்பாதி சுபஹானல்லாஹி உமிதாத கலிமாத்திகி. அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய எல்லா நல்ல ஆட்சித்துகளையும் தகுந்த செய்து அனுபவிவாக, நம்முடைய வியாபாரத்திலும் தொழில் துறையிலும் சகலவிதமான காரியங்களிலும் பலத்துக்கு நம்பிவிருத்தி அல்லாஹு தஆலா கருதல் முடிவாக, நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா நூல் என்னும் பிரகாசத்தை கருதல் முடிவாக, நம்முடைய வீடுகளிலே பொறுமையை நீக்கி அல்லாஹு தஆலா
திருவச்செழிப்பை நிறைவாக நமக்கு தந்தல் புரிவாராக. வாழ்நாள் முழுவதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தயான மனப்பான்மை உள்ளவர்களாக அல்லாஹ் அனைவரையும் அழைத்தல் புரிவாராக. வாழ்க்கையின் எந்த தருணத்திலும் அல்லாஹை தவிர்த்து எவரிடத்திலும் கையேந்தாமல் அல்லாஹ் நன்மையும் நம்முடைய பிள்ளை குழுவர்களையும் நம்முடைய மனைவி மக்களுடைய உற்சாக உறவினர்கள் அனைவரையும் உண்டாகும் அழகாக பாதுகாப்பு தருள் புரிவாராக. நம்முடைய இந்த துஆவில் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்தாலும் பதிலு சஹாபாக்கள் கொடுத்தாலும் சஹாபாக்கள் கொடுத்தாலும் வலிமாதிரி கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆவாக அங்கே அவர்கள் வருவார்கள்.